வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லலாம். ஸோ இந்த TDS ஆன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது தேர் ஆர் சர்டைன் ப்ரொவிஷன்ஸ், அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம TDS டிடக்ட் பண்ணுறது. ஸோ இந்த செக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது யார் யாருக்கு பிடிக்கணும், என்ன வேல்யூக்கு மேலே இருந்தால் பிடிக்கணும், என்ன பர்சன்டேஜில் பிடிக்கணும், அண்ட் எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பிடிக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பிடிச்சதை எப்படி கட்டணும், ரிட்டர்ன் ஃபைலிங், ஸோ இதெல்லாமும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அது வந்து உங்களுக்கு வேக்கண்ட் பிளாட்டாக இருக்கலாம், இல்லை பில்டிங்காக இருக்கலாம், இல்லை வந்து லேண்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரியான இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும்போது, அது வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸாக இருக்கலாம், இல்லை கமர்ஷியல் பர்பஸாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது அப்போது என்ன வேல்யூக்கு மேலே இருந்தால் நீங்கள் TDS பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 50 lakhs மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து TDS பிடிக்கணும். ஸோ 50 lakhs மேலே, 50 lakhs அண்ட் அபவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிடிக்கணும். லெஸ் தேன் 50 lakhsனால் உங்களுக்கு இந்த செக்ஷன் வில் நாட் பி அப்ளிகபிள். ஸோ 50 lakhs மேலே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ TDS பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1% கண்டிப்பாக பிடிக்கணுங்க. ஸோ 1% பிடிச்சி, அதாவது பேன் இருக்கிறவங்களுக்கு 1%, இதுவே பேன் இல்லை, அவங்க பேன் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து 20% பிடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது யாருக்கெல்லாம் வந்து இந்த செக்ஷன் அப்ளை ஆகாதுன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லெஸ் தேன் 50 lakhs கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு இது அப்ளை ஆகாது. பட் இது யார் பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையர் தான் பிடிப்பாங்க, செல்லருக்கு பிடிப்பாங்க. ஆனால் செல்லர் வந்து ஒருவேளை நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கும் பிடிக்கணுமா அப்படின்னா, கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ட் செல்லருக்கு தான் இந்த செக்ஷன் வில் பி அப்ளிகபிள், நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் திஸ் வில் நாட் பி அப்ளிகபிள். அட் த சேம் டைம் இந்த செல்லர் வந்து இப்போது கம்பல்சரி அக்விசிஷன் கவர்மெண்ட் வந்து அக்வேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான கேசஸ்லையும் திஸ் TDS வில் நாட் பி அப்ளிகபிள். அண்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த TDS செக்ஷன் வில் நாட் பி அப்ளிகபிள். ஸோ இந்த 3 கேசஸில் இந்த செக்ஷன் வில் நாட் கம் இன்டு பிக்சர். பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜென்ரலாக ஒரு ரெசிடென்ட், அதாவது இங்கே இருக்க ஒரு பர்சன் ஒரு இன்னொரு ரெசிடென்ட் கிட்டேருந்து வாங்குறாங்க, அந்த டிரான்சாக்ஷனோட வேல்யூ வந்து 50 lakhsக்கு மேலே இருக்குது, 50 lakhs அண்ட் அபவ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக 1% TDS டிடக்ட் பண்ணும். அந்த 1% ஆன் வாட் வேல்யூ? எக்ஸ்க்ளூடிங் GST. ஸோ GST இல்லாமல் அந்த டிரான்சாக்ஷனில் வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வந்து 1% பிடிக்க போகிறோம். ஸோ 1% பிடிச்சி எப்படி கட்டணும், ஸோ எப்போ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மந்த் டிடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மந்த் முடிஞ்சதுலேருந்து 30 days அதை டெபாசிட் பண்ணணும். எப்படி டெபாசிட் பண்ணணும்? யூஸ்வலாக TDS டெபாசிட் பண்ணுற மாதிரி 281 செலானில் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை. ஸோ அது வந்து எப்படின்னா, ஃபார்ம் 26Q ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலான் கம் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அந்த செலான் ஃபில் பண்ணி ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ்வலாக TDS டிடக்ட் பண்ணுறவங்க வந்து டேன் நம்பர் எடுத்து தான் டிடக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேன் நம்பர் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்கள் பேன் வச்சே நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு பேன் வச்சு அவங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணலாம். இந்த பேன்லேருந்து அவங்களோட பேன் நம்பர் கோட் பண்ணி இவங்களுக்கு இந்த கிரெடிட் போகணுன்ற மாதிரி நீங்கள் அந்த 26QB ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த கிரெடிட் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இது வந்து எப்போ டிடெக்ட் பண்ணணும், நான் வந்து ஓகே நான் ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமான தான் நான் வந்து எனக்கு 50 lakhs எக்ஸீட் ஆகுது, அப்புறம் நான் அப்பத்துலேருந்து பிடிச்சிக்கலாமா அப்படின்னா, இல்லை, த ஹோல் கன்சிட்ரேஷன் வேல்யூலையுமே நீங்கள் பிடிச்சாகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃப்ரம் பிகினிங் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறீங்களோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து கண்டிப்பாக TDS பிடிச்சாகணும். தென் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலாக நம்ம வந்து ஃபுல் கேஷோ ஃபுல் பேமெண்ட்டோ பண்ணி வாங்குறத விட நிறைய நம்ம பேங்க் லோனில் போவோம், பாதிக்கு பாதி போவோம், இல்லை 25% நம்ம 75% பேங்க் லோன் இந்த மாதிரி போவோம். ஸோ அப்போ பேங்க் லோன் தானே போகிறேன், நான் ஏன் TDS பிடிச்சி கட்டணும் அப்படின்றது வரக்கூடாது. ஸோ பேசிக்காக பேங்க் லோனே போனாலும் நீங்கள் தான் TDS பிடிச்சி கட்டணும், என்டையர் அமௌண்ட் லோன் வேல்யூக்கும் சேர்த்து நம்ம தான் TDS பிடிச்சி கட்டணும்.
ஸோ இந்த இந்த டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்கேஸ் செல்லர் இஸ் நான் ரெசிடென்ட் அப்படின்னா இது அப்ளை ஆகாதுன்னு சொன்னேன். ஆனால் அங்கேயும் வந்து நீங்கள் கண்டிப்பாக டிடிஎஸ் பிடிக்கணும். அது என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செக்ஷன் 194IA வராது, அது வந்து செக்ஷன் 195 வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் 20% ப்ளஸ் சர்ச்சார்ஜ் ப்ளஸ் செஸ், ஸோ இது எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது 281 செலான்ல தனியாக தான் டெபாசிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டெபாசிட் பண்ணி நீங்கள் இந்த ரிட்டர்ன் வந்து நார்மல் டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபைல் பண்ணி அந்த கிரெடிட் கொடுக்கலாம் இன் கேஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறது ஐஏ இஸ் அப்ளிகபிள். 194IA இஸ் அப்ளிகபிள் மெயின்லி ஃபார் ரெசிடென்ட் செல்லர்ஸ். ஸோ பையர் ஹேஸ் டு டிடெக்ட் ஆன் திஸ் வேல்யூ. ஸோ இது வந்து எக்ஸீடிங் 50 lakhs தான் டிடெக்ட் பண்ணுமானா இல்லை என்டையர் கன்சிட்ரேஷன். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் இது வந்து இந்த வேல்யூ வந்து 50 lakhs இருக்க போகுதுன்னு. ஸோ த என்டையர் 50 lakhsக்கோ இல்லை அதுக்கு மேலே இருக்க வேல்யூவோ வாட் எவர் இஸ் த கன்சிட்ரேஷன், 50 lakhs எக்ஸீட் ஆனாவே நீங்கள் என்டையர் அமௌண்ட்டில் தான் அதை பிடிக்கணும். டிடிஎஸ் ரேட் வில் பி 1%. அது வந்து 30 days ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த மந்த் இன் விச் டிடெக்டட் நீங்கள் வந்து அதை கட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். அதுதான் 26QB வந்து ரிட்டர்ன் கம் செலான் மாதிரியே சொல்லலாம். ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணி பே பண்ணி சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ தட் அந்த கிரெடிட் அவங்களுக்கு போய்டும், தனியாக டேன் தேவையில்லை. ஸோ பேன் பேஸ் பண்ணியே நீங்கள் இதை வந்து பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த செக்ஷனில் பார்த்தோம். அண்ட் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோன் எடுத்தாலும், அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிற டேட்டுக்கு அப்போ தான் வந்து இந்த டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி அதெல்லாம் கிடையாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் யுவர் இஎம்ஐ இஸ் ஸ்டார்டிங் ஆர் நாட், அந்த பேங்க் லோன் அமௌண்ட்டுக்கு சேர்த்து நீங்கள் தான் டிடிஎஸ் பிடிச்சி கட்டணும். ஸோ இதில் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே. அண்ட் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அலோன். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்டு தவிர எனி அதர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இருக்கலாம், இல்லை வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸாக இருக்கலாம், இல்லை கமர்ஷியல் பர்பஸாக இருக்கலாம், வேகண்ட் லேண்டாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், எனி திங் இட் மைட் பி. ஸோ எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஹவ் டு டிடெக்ட் அண்ட் பே அண்ட் தென் கிவ் த கிரெடிட் டு த செல்லர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களோ பி கேர்ஃபுல், இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து 271C செக்ஷன் கீழே உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ த செல்லர் ஹேஸ் டு டிக்ளேர் த ப்ராப்பர்ட்டி செல்லிங் இன் தேர் ஐடிஆர் ரிட்டர்ன். ஸோ அவங்களுக்குமே வந்து பெனால்ட்டிஸ் அப் டு 10,000 ஆர் ஸோ இந்த மாதிரி அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதெல்லாமே பார்த்து கவனமாக பண்ணுங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் நடத்தும்போது. ஸோ இந்த கம்ப்ளைன்சஸ் எல்லாமே கண்டிப்பாக பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃபாக ஒரு டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன என்கரேஜ் பண்ணணுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு யாருக்காவது தேவைப்படுனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா டவுட்ஸ் இது ரிலேட்டடாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது வந்திருக்கு அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.